ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டர்ஃப்ரை வித் மீ, உங்க ஃப்ரெண்ட்லி ஹோஸ்ட் கார்த்திக். நம்ம ஸ்டர்ஃப்ரையில் வாரம் வாரம் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட்டு ட்ரை பண்ணி அதோட ரிவ்யூஸ்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேளாச்சேரி விஜயநகர் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற D17 ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன். ஏன்னா அவங்க பஸ்ஸுக்கு போடுற பேர் வச்சுருக்காங்க D70. பார்த்தீங்கன்னா டாக்லைன் வந்து டெஸ்டினேஷன் 17 இருக்குது. பேரை கேட்கும்போது ஒரு சில ரெஸ்டாரண்ட்லாம் பேர் வச்சு நம்ம கெஸ் பண்ணிடலாம், ஓகே அவங்க வந்து இந்தியன் குசைனை இல்லை சைனீஸ் இல்லை தந்தூரி தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த D17 பேரை கேட்கும்போது ஒரு எதுவுமே கண்டுபிடிக்காத மாதிரி ரொம்ப வியாடாக ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து என்ன குசைன் ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபுட்டெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, என்னென்ன பேட்டர்ன்லாம் அது குக் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு தி ஷோ. வெல் ஹலோ, எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா பிசினஸ் வந்தாலே அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நாங்க ஏற்கனவே பிசினஸ் நிறைய பண்ணிருக்கோம், பட் இது ரெஸ்டாரண்ட் இந்த ஃபீல்ட் வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஃபுட் இண்டஸ்ட்ரி கண்டிப்பா. சோ அதனால நிறைய ரிசர்ச் பண்ணி, பட் ஐ அம் ஃப்ரம் எ ஃபுட் சயின்ஸ் பேக்ரவுண்ட், அதனால வந்து கொஞ்சம் அதை பத்தி நிறைய பண்ணிட்டு, பிளஸ் ஹெல்த் பேஸ்டா வரணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக லான்ச் பண்ணதான் D70. அதுக்கான ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வரைக்கும் நிறைய லேர்ன் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. தி ஜர்னி இஸ் பீன் ஆல்மோஸ்ட் சக்சஸ்ஃபுல். நீங்க ஃபுட் பத்தி சொல்லும்போது எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து என்ன ஸ்டார்டர்ஸ் செஞ்சு கமெண்ட் பண்ணீங்க? We going to start with potato bullet. ஓகே, பொட்டேட்டோ புல்லட் கேத்தோன பொட்டேட்டோ புல்லட். பொட்டேட்டோ புல்லட் செய்யறதுக்கு என்னென்ன தேவை? பொட்டேட்டோஸ் மெயின் திங். இது கூட வந்து வேற என்னென்ன இன்கிரீடியன்ஸ்? இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் டிஷ், பட் ஒரு இனோவேட்டிவான டிஷ். பொட்டேட்டோ ஃப்ளோர் அண்ட் சீஸ். ஓகே, சீஸ் சொன்னா சீஸ் எப்படி? நார்மல் சீஸா, மொசரேலாவா, இல்ல இட்டாலியன் சீஸா? இங்க யூஸ் பண்ற முக்காவாசி சீஸ் வந்து இம்போர்ட்டட் சீஸஸ் தான். அதுல வந்து தி ஒன் வி யூஸ் ஹியர் இஸ் செடார். ஓகே, நீங்க சொல்ற இந்த ஸ்டார்டர் வந்து செய்யறதுக்கு குக்கிங் டைம் எவ்வளவு நேரம் ஆகும்? குக்கிங் டைம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு பொட்டேட்டோ பாயில் பண்ணுற டைம் மட்டும்தான் உங்களுக்கு. அபார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் 5-10 மினிட்ஸ் செஞ்சிடலாம். ஆல்ரைட், ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற இந்த பொட்டேட்டோ புல்லட் வந்து எது கூட வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்? ஐ மீன் நார்மல் சாஸ் இது வந்து இயர் வி கிவ் வித் ஸ்பெஷலைஸ்ட் மயோ கால்ட் கார்லிக் மயோ. கார்லிக் மயோ அண்ட் சிப்போட்டில் ரெண்டுமே வந்து இதை வந்து நீங்கள் வெளியில் வாங்குறீங்களா? ஏன்னா நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்ஹவுஸில் தான் பண்ணுறோம். இதே வந்து விட்டுருக்கலையா இல்லை நீங்கள் இன்ஹவுஸ்லேயே பண்ணுறீங்களா? இல்லை, இதுலேயும் வந்து நாங்கள் இன்ஹவுஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். வெளிய ஆளுக்கு வந்து வேலையே இல்லை, எல்லாமே வந்து தன் கையே தனக்கு உதவி தன் செயல வெல்லும் சொல்ற மாதிரி இவங்களே வந்து எல்லாமே செஞ்சிடறாங்க. ரொம்ப நைஸ். இந்த மாதிரி தானாவே ப்ரிப்பேர் பண்ணுங்கிற கான்செப்ட் எப்படி உங்களுக்கு தோணுது? ஏன்னா ஆரம்பிச்சு 1 இயர் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே இவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்க மவுண்ட் அப் ஆயிருக்கீங்கன்னா இட்ஸ் ரியலி எ சேலஞ்சிங் டாஸ்க். ஸோ கத்துக்கிட்டு நிறைய இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, எந்த இதை ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி உங்களுக்கு தோணுச்சு? மெயினாக வந்து சாப்பிடும் போது என்னோட ஹஸ்பண்ட் வந்து வென் வாஸ் யூகே அங்கே வந்து பர்கர் ஷாப்ஸ் போகும்போது அங்கே சாப்பிட்ட பர்கர்ஸ்க்கும் இங்கே கிடைக்கிற பர்கர்ஸும் சாப்பிடும் போது அவருக்கு அந்த இட் வாஸ் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஃபீல். இஸ் லைக் சாப்பிட்ற ஃபீலே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணார். அப்போ தான் வந்து ஓகே நம்ம பண்ணுறது வந்து இட் சுட் பி ஹெல்தி, நம்ம ஃபியூஷனாக இருக்கணும், நம்ம இந்தியன் டேஸ்ட் பட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த கான்செப்ட் கொண்டு வந்தோம். அதில் ஃபஸ்ட்டு நான் சொன்ன பாயிண்ட் என்னென்னா, பர்கர்ஸ் நம்ம பண்ணும்போது என்னோட பசங்களும் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஸோ இட் சுட் ஆல் பி ஹெல்தி, இட் சுட் பி ஹோம் மேட். அதனால வி டு நாட் பை எனி திங் அவுட். 0% ஜங்க். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல வந்து நீங்கள் உண்மையை தான் சொன்னோம், இந்த அஜினோமோட்டோஸ் கலர்ஸ்லாம் ஆட் பண்ணுறீங்களா? அஜினோமோட்டோ நோ. Thank you.
ஸ்டேட்டஸ் நீங்க சொல்லும்போது அது ரொம்ப நச்சுன்னு இருந்து. சூரிய மாதிரி சொல்லணும்னா உண்மையிலேயே எங்க அப்பா சொல்லியிருக்காரு, D70ல தான் நீங்க போயிட்டு அந்த பொட்டேட்டோ புல்லட் ட்ரை பண்ணுவேன். பட் நான் ட்ரை பண்ணல, ஆங்கர் கார்த்திக் தான் ட்ரை பண்ண போறாங்க. நானும் எதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்படி நீங்க அந்த புல்லட் ட்ரெயின் அதை பார்த்து நீங்க பொட்டேட்டோ புல்லட் ப்ரிப்பேர் ஆச்சீங்களா? எப்படி இந்த மாதிரி ஷேப் எடுத்துட்டு வரணும்? புல்லட் மாதிரி உங்க வாயில போய் இட்ல this is the homemade mayo. இது வந்து எக்லஸ் ஆகா இது இது வந்து எக்லஸ் தட் இஸ் எக் மேயோ. ஓகே, சோ இந்த மேயோ பாத்தீங்கன்னா garlic அச்சு நம்ம homemade மேயோல garlic போட்டு blend பண்ணிருக்காங்க. தட் இஸ் யூஷுவல் சிப்போட்டல் மேயோ. ஓகே, சோ this is the specialty mayo which will go well with this potato bullet. இந்த மாதிரி எல்லாம் சூப்பரா எடுத்துக்கிங்க. எங்க செலக்ட் பண்ணீங்க? இந்த நாட்ல போய் வாங்குனீங்க இல்ல லோக்கல் பர்மாஸ்ல வாங்கி சமைச்சிட்டீங்களா? எல்லாமே எல்லாமே லோக்கல் ஐட்டம்ஸ் தான். எல்லாமே imported. பிளேட்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு. நீங்கள் கொடுக்குற பிளேட்டாக இருக்கட்டும், இதோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதோ வந்து நீங்கள் சூப் தான் கொடுத்தீங்க மொண்டு குடிக்கணும்னு பார்த்தேன். பட் இதுலேயே வந்து மொயை பற்றினா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ மொய மேல வந்து இவ்வளோ டாப்பிங்லாம் பண்ணி இந்த வெஜ் ரோல், ஸ்பிரிங் ரோல், நூடுல்ஸ் ரோல் இதெல்லாம் இருக்கு. ஆனா இதுலயே பொட்டேட்டோ புல்லட் ஸ்டார்டர்ஸ் கேப்டன் டிஷ். இட்ஸ் வெரி சிம்பிள், அதே மாதிரி ரொம்ப கிறிஸ்பினஸாவும் இருக்கு. எல்லாருமே இருந்து சாப்பிடலாம். ரொம்ப ஸ்பைசினஸ்ஸாக இருந்தாலும் ஒரு சில பேருக்கு பிடிக்காது. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாலும் ஸ்பைஸாக இருக்கணும் சாப்பிட மாட்டாங்க. அதான் இதுக்கு நீங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி மயோ கொடுத்துருக்கீங்க. இப்போ சம்படி வாண்ட்ஸ் டு கோ ஃபார் ஸ்வீட், தே கேன் கோ வித் திஸ். இல்லைனா செகண்ட் மயோ இது கூட போகும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஈவினிங் ஹாட் டீ காஃபிக்கு பதிலாக தே கேன் கோ ஃபார் திஸ். பொட்டேட்டோ புல்லட் ஒரு ஆஃப்டர் டிஷ்ஷாக தான் இருக்கும். வெல், ஸ்டார்டர்ஸ் ட்ரை பண்ணியாச்சு, புல்லட்டு கொடுத்து தாக்கிட்டீங்க. இப்போ வந்து ரெண்டாவது எங்களுக்கு என்ன செஞ்சு கம்மி போகிறீங்க? வெஜ் ஆல்ஃபிரடோ பாஸ்தா. வெஜ் ஆல்ஃபிரடோ பாஸ்தா எங்க எல்லா இடத்துலயும் பாஸ்தா கிடைக்கும். பட் நம்ம ரெஸ்டாரன்ட் பாஸ்தா வந்து ஸ்பெஷாலிட்டி என்ன? நம்ம பாஸ்தா வந்து யூசுவலி செய்யற மாதிரி பெனே பாஸ்தா வச்சு செஞ்சிருக்கோம். பட் ஹோம் மேட் சாஸ், ஒயிட் சாஸ் பிளஸ் வி மே ஆல் வெஜிடபிள்ஸ் லைக் ப்ரோக்கோலி, கார்ன், ஜுக்கினி, ஸோ எல்லாமே நல்ல ஆரோக்கியமான ஒரு பாஸ்தா. ஆல்ரைட், இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து இங்கே கிச்சனில் பார்க்கும்போது எல்லாமே நீங்கள் லைவாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கீங்க, ட்ரான்ஸ்பரண்ட்டாக. ஒரு சில கிச்சனில் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, பட் இந்த மாதிரியான கிச்சன் செட்டப் எடுத்துகிட்டு வரதுக்கு என்ன ரீசன்? பார்க்குறவங்களுக்கு நான் என்ன சாப்பிட்றன்றது தெரியும், எப்படி செய்கிறாங்கன்றதும் தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் எத்தனையோ ரெஸ்டாரண்ட் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் உள்ள ஒழுங்காக ஹைஜீன் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுலன்னு. பட் இயர் அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு எப்படி தயாராகிறதுன்றத ட்ரான்ஸ்பரண்ட்டாக அவங்க பார்த்துக்கலாம். ப்ளஸ் ட்ரான்ஸ்பரண்ட் மிரர் இருக்கும்போது ஸ்டாஃபுக்கும் வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும், ப்ளஸ் எந்த திரும்பமும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இதுவும் வந்துடும், மைண்ட் செட்டும் வந்துடும். ஓகே, ஏன்னா இங்கே இருக்கிற குசைன் வந்து நான் பார்த்த வரைக்கும் இட்ஸ் லைக் இந்தியன், தந்தூர், சைனீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இந்தியன் சொல்லும்போது இந்த ஈவினிங் டைம் ஒரு வில்லேஜ் லோக்கல் ஸ்டைலில் நீங்கள் இந்த பஸ்லலாம் போயிட்டு இருக்கும்போது இந்த ஹைவே ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தோசைகள் பெருசாக இருக்கும், மாஸ்டர் தண்ணியை சும்மா சல்லுன்னு தெளித்து இவ்வளோ பெரிய ஸ்வீப் இருக்கும், வச்சு சரணும் பண்ணுவார். பட் அந்த மாதிரி செட்டப்லாம் இங்கே இல்லை. கிச்சனில் போகிறதுக்கு என்ன மாதிரியான ஹெல்த் ஹைஜீனிக் டிப்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க? ஐ மீன் ஹெட் கவர், க்ளவ் அந்த மாதிரி போட்டு தான் போகணுமா என்னது? மை கிச்சன் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் டு த கஸ்டமர்ஸ் ஆல்சோ, எனி கஸ்டமர் கேன் வாக் இன். பட் அங்கே ஸ்ட்ரிக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, யூ ஷுட் வேர் அ ஹெட் கேப். அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்டாஃப் எல்லாருக்குமே ஆப்ரான்ஸ் கட்டியிருக்கணும், பிகாஸ் நத்திங் ஷுட் பி அவங்க பாடியில் ஸ்பில்லாக இருக்கக்கூடாது, லைக் நாளைக்கு யூஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் ஆகக்கூடாது. அதே மாதிரி இந்த யூனிஃபார்ம்லேருந்து ஷூஸ்லேருந்து எவ்ரி திங் இட்ஸ் அ ஸ்ட்ரிக்ட் ஹியர். ஃபர்ஸ்ட் அது மெயின் ஹைஜீன். நெக்ஸ்ட் வந்து அது வே தி ஸ்டோர் தேர் ஃபுட். ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே அன்னன்னைக்கு செய்கிறதுனால அந்த ஹைஜீன்ன்றது ஸ்டாண்டர்டு ப்ளஸ் ஹெல்த்.
மூணுமே சேர்ந்து ஒரு கலவையாக நாங்கள் டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். வெல் தட்ஸ் நைஸ். அதே மாதிரி நீங்கள் பேசிட்டு இருந்த அல்ஃபரதோ வெஜ் பாஸ்தா, இந்த பாஸ்தா வந்து குக்கிங் டைம் ரன் டைம் எவ்வளோ ஆகும் ஃப்ரம் டேபிள் டு இன்சைட் அண்ட் அவுட் சைட்? பாஸ்தா சாஸ் அண்ட் எவ்ரி திங் இஸ் ரெடி, ஐ மீன் மார்னிங்கே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதனால் இட் டேக்ஸ் ஹார்ட்லி ஒரு 5 to 7 minutes டு கம் டு த டேபிள். வெரி நைஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சிக்கோட் இந்த அல்ஃபரதோ வெஜ் பாஸ்தா வந்து எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி வச்சோம். ட்ரை பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் மெயின் கோர்ஸ் போகிறதுக்கு முதல்ல வந்து ஒன்னொன்று ஸ்பெஷலாக ட்ரை பண்ண போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபரதோ வெஜ் பாஸ்தா. என்னோட வேலை நான் பேசுறது சர்வ் பண்ணிட்டு தான், பட் நீங்கள் சொல்லுங்கள் இந்த அல்ஃபரதோ வெஜ் பாஸ்தா நிறைய இடத்துல பாஸ்தா கிடைக்குது, இந்த பாஸ்தாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன? நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட். இப்போ இன்ஸ்டன்ட் பாஸ்தான்ற பேரில் நிறைய கிடைக்குது, பட் ஆமாம் இந்த பாக்கெட் போட்டு ஊரே பட் ரியல் பாஸ்தாவோட டேஸ்ட் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் யூ ஷுட் கம் அண்ட் ட்ரை இன் மை ரெஸ்டாரண்ட். பிகாஸ் நாங்கள் அந்த ஒரிஜினல் நட்மெக் ஜாதிகான்னு சொல்லுவாங்க, அது பேசில் லீவ்ஸ், வாட் அ இட்டாலியன் பாஸ்தா ஷுட் ஹேவ், அது இங்கே இருக்கும். நிறைய பிளாகர்ஸ் ஃபுட் பிளாகர்ஸ் இதை சாப்பிட்டுட்டு தேவர் லைக் இட்ஸ் ரியலி நைஸ் இட்டாலியில், நான் வந்து அங்கே நான் வேலை செய்யும் போது சாப்பிட்ருக்கேன், அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் எனக்கு இங்கே தான் கிடச்சிருக்கு அப்படின்னு நிறைய கஸ்டமர்ஸ் வாயால் புகழ்ந்துருக்காங்க. ஸோ அந்த ப்ளஸ் எங்களுக்கு இங்கே இருக்கு. யூ ஆல்சோ டேஸ்ட் இட்டாலி போனதில்ல, அங்கே போய் சாப்பிட்டதில்ல, பட் இங்கே சாப்பிட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல. கண்டிப்பாக ஓகே, நல்லா இருக்கு, ரொம்ப சுவாசியாக கொடுத்துருக்காங்க. அரோமா ஸ்மெல் பண்ணும்போது இந்த ஹர்ப்ஸ் எல்லாமே நம்ம ஸ்மெல் பண்ண முடியும். இருக்கு போடும்போது it is day done every day. So it is, the flavor is like good. அதே மாதிரி நான் இந்த உள்ள வரும்போது இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் பார்த்தேன். சொல்லுங்க இந்த ஆஃபர்ஸ் எல்லாம், இந்த ஆஃபர்ஸ் என்ன ஸ்பெஷாலிட்டி? ஒரு ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் அரௌண்ட் 699 or 599 க்கு அன்லிமிட்டடாக ட்ரை பண்ணோம்,
ஒரு ஒரு மெனு பார்க்கும்போது ரேட் வந்து மினிமம் 170. ஆனால் 599-699 நீங்கள் அன்லிமிட் கொடுத்துருக்கீங்க, அது எப்படி உங்களுக்குள்ள செட் ஆகுது? 549 ஆக்சுவலாக வெஜ்ஜுக்கு, நான்வெஜ் வந்து 649. இட்ஸ் அ கம்ப்ளீட் மெனு, பஃபெட் மாதிரி. நீங்கள் ஒரு ஹோட்டல் போனீங்கன்னா என்ன இருக்கோ 10 டிஷ் வச்சிருப்பாங்க, அதை என்ன நீங்க அதை எத்தனை மணி நேரம் சாப்பிடலாம் ஒரு பேக்கேஜ் சொல்லுவாங்க. இது எப்படி எப்படின்னா, என் ஃப்ரெண்டு கூட்டு வந்தோம், நாங்க ரெண்டு பேர் டைன் பண்ணலாமா இல்ல சிங்கிள் மென் ஷோவா? பர் பர்சன் நோ ஷேரிங் அண்ட் நோ டேக் அவே, தட் இஸ் தி ஒன்லி நோ டேக் அவேஸ். ஓகே, நோ டேக் அவேஸ் கண்டிப்பா. ஓகே, ரொம்ப கண்ணும் கருத்துமா தான் பிளான் பண்ணிருக்கீங்க. சதன் பெப்பர் சிக்கன் அண்ட் ரைஸ். ஓகே, அது என்ன சதன் பெப்பர் சிக்கன்ல இருக்கு, அது கூட என்ன ரைஸ்? இனிஷியலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸ் மட்டும் தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வென் கஸ்டமர்ஸ் கேம் அண்ட் ஆஸ்டர்ஸ் லைக் எங்களுக்கு ஒரு மீலாக வேணும் அப்படின்னும் போது, ஓகே ஒரு கம்ப்ளீட் மீல் கொடுத்தா கம்ப்ளீட் மீலாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கொண்டு வந்தது தான் இந்த சதன் பெப்பர் சிக்கன் ரைஸ். வேர் யூ வில் ஹாவ் அ போர்ஷன் ஆஃப் சிக்கன், ரைஸும் இருக்கும், அப்புறம் மேஷ் பொட்டேட்டோ அண்ட் சைடுக்கு ப்ரெட்ஸும் இருக்கும். செகண்ட் இஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பார்த்தீங்கன்னா உங்கள் கொடுக்குற டிஷ்ஷுக்கும் உங்கள் வச்சிருக்கிற ரேட்டுக்கு வந்து சம்மந்தமே இல்லை. யாராச்சும் ஒரு 5 rupees எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பேர் சாப்பிட்லாம் இல்லை மூணு பேரும் இங்கே உட்காந்து சாப்பிட்லாம்னா அவ்வளோ வெரைட்டியாக டிஷ்ஷஸ்லாம் வச்சுருக்காங்க. மூணாவது வந்து மெயின் கோர்ஸ்க்கு வந்திருக்கோம். மெயின் கோர்ஸில் வந்து என்ன சாப்பிட போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சதன் பெப்பர் சிக்கன் ரைஸ். சொல்லுங்கள் இந்த சதன் பெப்பர் சிக்கன் ரைஸ் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன? இட்ஸ் பேசிக்கலி இந்த இண்டோ ஃபியூஷன் காம்பினேஷன். லைக் we are giving you a mashed potato. Sorry. Mashed potato kuda herb rice which is cashew which is all protein, carbs irukku kuda. We are also giving you a good source of chicken. Chicken pathina complete ah namma ooru flavored panirpom. So enna American restaurant, continental restaurant mattum nenachu ulla varavangalukku kandipa they will get fooled because it's going to be appdi neenga Tamil Nadu la undu chettinad style la illa normal veetla panna idhula vandu chettinad style da, but when you mix this with the herb rice and idoda seeds combination saapradumbodhu it will be like வேற லெவல் அந்த மாதிரி இருக்கும். ஆல் ரைட், பாக்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. சர்ப்ரைஸ் விட்டுருங்க. சிக்கன் இது ஏதாவது எக்ஸ்ட்ரா அடிக்டிவ் ஆட் பண்ணிருக்கீங்களா? நதிங். இப்போ நீங்க இத சாப்பிட்டீங்கன்னா இந்த சிக்கன் நம்ம வீட்லயே செய்வோமே அந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இவ்ளோ கொடுத்து இது கூட நீங்க நல்லவங்க கிட்டவங்க. ஆல் ரைட், பிரெட் இஸ் ஆல்சோ ஹோம் மேட். டெஸ்டினேஷன் 70 ல இருந்து எதுமே வந்து நாங்க வெளியில இருந்து பண்றது கிடையாது, வாங்குறதும் கிடையாது. மெஜாரிட்டி ஆன் ஐட்டம்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் வெளியில இருந்து வாங்குறது. ஓகே, அந்த garlic bread உம் எங்கேயே பண்றது.
So it's also healthy. It is also made of wheat. Okay, எப்படி நீங்க அதை மெயின்டைன் பண்றீங்க ஒரு வாரத்துக்கு எவ்வளவு தான் போன் கரெக்ட்டா குவாண்டிட்டி அதை manufactured பண்றீங்களா it's been more than a year நாங்க இங்க இந்த இண்டஸ்ட்ரியல கால் பதிச்சு சோ இனிஷியல் 1 or 2 months we learned எவ்வளவு ஒரு மாசத்துக்கு போகும் ஒரு வீக்லி எவ்வளவு போகும் சோ அது பேஸ் பண்ணி the boys are also doing the process at least ஒரு yeah 2-3 months 2-3 months ல 90 days ல பாத்தீங்கன்னா சாஞ்சல நிறைய ரெஸ்டாரண்ட் நிறைய கிஃபிஸ்ல போய் சாப்பிட்ருக்கேன் ஹைலைட்னா அவங்க சொல்லுவாங்க இல்லை எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் வெண்டர்லாம் இருக்காங்க அவங்க தான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க பிளா 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 நம்மளும் கேட்டுட்டு ஓகே ஃபைன் இவங்க அந்த பிரெட் வந்து குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஹைலைட்னா இவங்களே வந்து ஓனா அந்த டவுல வந்து பிரெட் இந்த மாதிரியான வீட்ஸ் எல்லாமே வந்து இவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது உண்மையிலேயே வந்து அப்ரிஷியேட் பண்ணுற ஃபேக்டர் டே சொல்லணும் உண்மையை சொல்லாமல் பொய் சொல்லுவோம் கண்டிப்பாக உண்மையாக சொல்லுவோம் பொய்யே சொல்ல முடியாது சீரியஸாக டேஸ்ட் வந்து ரொம்ப பிளெயினாக சொல்லணும்னா இந்த செட்டிநாள் சாப்பிடும்போது செட்டிநாளில் இந்த கருவேப்பில் கொத்தமல்லி மஞ்சள் இந்த தனியா இந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஃபீல் பண்ண முடியும் சென்ஸ் பண்ண முடியும் டேஸ்ட் அதுக்கு தான் வந்து செட்டிநாள் வச்சுருக்காங்க அது கூட நீங்கள் கொடுத்துருக்க இந்த ஹர்ப் ரைஸ் தெரியுமா ஹர்ப் ரைஸில் இவங்க ஆட் பண்ணியிருக்கிற அந்த கேஷ்யூஸு அதுவும் ஒரு சிக்கன் வித் இந்த மேஷ் பொட்டேட்டோட நம்ம சாப்பிடும்போது ஒரு ஃபியூஷன் டேஸ்ட்னு வருது கரெக்டாக வந்து இது செட்டிநாடு தான் சொல்ல முடியாது ஃப்ரைட் ரைஸ் தான் சொல்லவே முடியாது இல்லைனா மேஷ் பொட்டேட்டோ ஜாயின் பண்ணால் ரொம்ப ஒரு சால்ட்டி கைண்ட் ஆஃப் ஃபீல் ஃப்ளேவராக இருக்கும் அதுவும் சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு மீலை வந்து ஒருத்தங்க டைன் பண்ணாங்கன்னா அந்த ஆஃப்டர்நூன் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரொம்ப ஹெவியாக இல்லை சாப்பிடும்போது இட்ஸ் கிவிங் யூ த சென்ஸ் ஆஃப் டேஸ்ட் யூ வாண்ட் அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற அந்த ஸ்பைசினஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த கரெக்டான குவாண்டிட்டியில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எனக்கு ஒரு பெரிய மேஜர் ஹைலைட் என்னன்னா சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா தான் அந்த அப்சல்யூட் டேஸ்ட் தெரியும் ஆறி போயிடுச்சுனா உங்களுக்கு அந்த சிக்கனோட டேஸ்ட் உங்களுக்கு வரும் பட் இந்த கேஷ்யூ ரைஸ் இருக்குது தெரியுமா அந்த கேஷ்யூ நட் நம்ம இந்த மிந்திரியை வந்து வறுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் வறுத்த மிந்திரின்னு சொல்லுவாங்க அந்த டேஸ்ட் இவங்க இந்த பாஸ்மதி ரைஸோட இந்த சிக்கன் இதெல்லாமே ஒன்றா ஜாயின் ஆகும்போது டேஸ்ட்டே வந்து உண்மையிலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த டிராஃபிக்ல எங்கேயாச்சும் நல்லா ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக்காக சாப்பிட்ணும் பார்த்தீங்கன்னா D70 இஸ் த ரைட் டெஸ்டினேஷன் வெல் நம்ம ரெஸ்டாரண்ட் பற்றி நிறைய விஷயம் வந்து நான் பார்க்குறேன் நம்ம வியூஸ் சொன்னேன் நீங்கள் வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு நம்ம ரெஸ்டாரண்ட் பற்றி ஏதாவது விஷயம் சொல்ல ஆசைப்பட்டீங்கன்னா ஹியர்ஸ் யுவர் டைம் டெஸ்டினேஷன் 70 ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 1 year ஆகுது இது வரைக்கும் நாங்கள் மார்க்கெட்டிங்னு எதுவுமே பண்ணதில்லை ஸோ ஃபார் ரேடியோலையோ இல்லை டிவிலையோ எந்த ஆட்ஸும் கொடுத்தது கிடையாது பட் ஸ்டில் வி கெட் வி காட் அ ரியலி குட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் ஆல் பிகாஸ் வேர்ட் ஆஃப் மவுத் ப்ளஸ் வி ஆல்சோ டெலிவர் டில் 2 o'clock இன் த நைட் விச் இஸ் not most of the restaurants do in Velachery. So, அதுவும் எங்களுக்கு ஒரு நல்ல கஸ்டமர் பேஸ் கொடுத்துருக்கு நைட்டில் பண்ணுறதுனால தான் நாங்கள் எல்லா வெரைட்டிஸ் நீங்கள் முன்னாடி கேட்ட மாதிரி எல்லா வெரைட்டிஸையும் நாங்கள் டச் பண்ணியிருக்கோம் ஸோ தட் நைட் 2 மணிக்கு பசியாக இருக்கவங்களுக்கும் D70 will always be there. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய பேர் வந்து காலையில் இந்தியாவில் வந்து தூங்குறாங்க நைட் வந்து முடிச்சுக்கிறாங்க ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணணும் சொல்லிட்டு they're not working but எங்கே வந்து ஃபுட் ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஆர்டர் பண்ணி சாப்பிடணும் நிறைய பேர் இருக்காங்க இஃப் யூ கைஸ் ஆர் ஃபுட்டி ஃப்ரீக்ஸ் D70 இஸ் த ரைட் பிளேஸ் ஏன் சொல்கிறேன்னா இந்த இடம் ஆம்பியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஆம்பியன்ஸில் வந்து நீங்கள் ஒரு ஃபுட் சாப்பிடும்போது ரொம்ப சூழ்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எல்லாமே ப்ளே பண்ணுறாங்க நீங்கள் வந்து வேளாச்சேரி வந்தீங்கன்னா இஃப் யூ கைஸ் பாசிங் த்ரூ வேளாச்சேரி மேக் ஷோர் யூ கமிங் டு D70 தட் இஸ் கால் டெஸ்டினேஷன் 70 நிறைய பேர் நம்ம ஷோஸை பற்றி உங்கள் ரிவ்யூஸ் காமெண்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் யர் லவ்லி டைம் நம்ம ஸ்டோஃபை பற்றி இன்ஸ்டன்ட்டான அப்டேட்ஸ்லாம் தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நம்ம ஃபேஸ்புக் அஃபிஷியல் பேப்பர்ஸ் இது ப்ளீஸ் லாகின் பண்ண மிஸ் பண்ணாதீங்க ஆல் த ஸ்டோஃபை எபிசோட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹாட்டாக தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்டாரண்ட்லாம் அவங்க எல்லாருமே மீட் பண்ணுறேன் திஸ் இஸ் யோர் ஸ்டோஃபை கார்த்திக் சைனிங் ஆஃப் பை